So it's toasted now. Okay. Switch off the flame. Now we'll start stacking the buns. பாருங்க பன்னுடைய ஒரு பக்கம் இந்த உள் பக்கம் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நடுவில் என்னென்ன ஸ்டஃபிங் எப்படியெல்லாம் ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பன் டோஸ்ட் பண்ணியாச்சு, இந்த பேட்டி பேட்டியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணிக்கலாம். நல்ல ரிங்ஸாக கட் பண்ணிட்டோன்னா வெங்காயத்தையும் தக்காளியையும் இல்லையா நல்லா சங்கியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹெவி மீல் மாதிரி இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு. சோ நெக்ஸ்ட் மேயனீஸ் அண்ட் வி நீட் லெட்யூஸ். ஸோ இப்போ எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, கெட்சப் இருக்கு. ஸோ இவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டெப். அந்த இது பேட்டி இஸ் கெட்டிங் ரெடி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெட்சப் ஒன் சைடும் மேயனீஸ் இன்னொரு சைடும். ஆமாம், இதெல்லாம் நம்ம இஷ்டம். நான் உள்ள ஸ்டாக்கிங் நோ ப்ராப்ளம். ஓகே, மேயனீஸ் நல்ல ஜெனரஸ் போர்ஷன் எடுத்துக்கலாம். இந்த டேங்கினஸ் உங்களுக்கு குடிக்கும். நான் எக் கிளாஸ் மைனஸ் தான் எடுத்திருக்கேன். எக் சாப்பிட்றவங்க எக் போட்டுக்கலாம். நைஸ் பிக் போர்ஷன் ஆஃப் லெட்யூஸ். இந்த வெளியில இட் ஷுட் ஃப்ளோ அவுட். ஆமாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய பார்த்துருப்போம் நம்ம இந்த மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பன்னை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணோம். டோஸ்ட் பண்ண பன்னில் ஒரு பக்கம் வந்து ஒரு உள் பக்கம் வந்து கெட்சப், ஒரு உள் பக்கம் மேயோனீஸ், அப்புறம் மேயோனீஸில் வந்து இந்த மேலே லெட்யூஸை நம்ம மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பேட்டி வைக்கலாம். ஸோ தட்ஸ் த பர்கர். ஓ, பர்கர் ரெடி. பட் இந்த ஃப்ளோ தான் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, அந்த கிரீன் போர்ஷன் ஆஃப் லெட்யூஸ் அதான் அதோட ஹைலைட்டே உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க அப்படியே யூ ஷட் டேக் எ பிக் பைட் அப்படியே வாயில, அப்பதான் அந்த யூ கெட் ஆல் தி டெக்ஸ்சர்ஸ். ஆமா, எல்லா டேஸ்டும் கிடைக்கும் நமக்கு. அதோட அந்த வெங்காயம், தக்காளி, சீஸ் அதுக்கப்புறம் அந்த பேட்டியோட அந்த டேஸ்ட், அந்த நல்ல ஃப்ரை பண்ணிருக்கோம் நம்ம இல்லையா, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேயோனீஸ் இருக்கு, கெட்சப் இருக்கு, லெட்யூஸ் இருக்கு. ஓகே, ஒரு மெட்லி ஆஃப் டேஸ்ட் சொல்லலாம். யூஸ்வலி பர்கர் அண்ட் சிப்ஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட்ல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதுவும் இது சைடுல அதுவும் சர்வ் பண்ண ஒரு கம்ப்ளீட் மீல் மீல் அமைச்சிரும் இல்லையா? ஓகே, சோ இட்ஸ் ரெடி டு சர்வ், ரெடி டு டேஸ்ட். பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பர்கர். ரொம்ப சிம்பிள். இதுல பாத்தீங்கன்னா பர்கர் பன் நம்ம ரெடிமேடா வாங்குறோம், அது வந்து டோஸ்ட் பண்றது மட்டும் தான். டோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பேட்டி ரெடி பண்றதுக்கு அந்த உருளைக்கிழங்கும் ராஜ்மாவும் வேக வைக்கணும். வேக வச்சு நீங்க அதுக்கான அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நல்லா அழகான ரவுண்ட் ஷேப்ல அதை நல்லா தட்டி அதுக்கப்புறம் அதை நல்லா மைதாலையும் அந்த மைதால டிப் பண்ணணும், அந்த பிரெட் கிராம்ஸ்ல ரோல் பண்ணணும். அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் கண்டிப்பா அந்த டேங்கினஸ் இருக்கும், லைக் கெச்சப் இருக்கு, அப்புறம் மேயனீஸ் இருக்கு, அப்புறம் அந்த அங்கங்க அந்த தக்காளி, வெங்காயம், சீஸ் இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவசியமா இருக்கும். அண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்க்கு உங்க குழந்தைங்க கண்டிப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா முழுசா சாப்பிட்டுருவாங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? ஷூர். ஓகே, சூப்பரா இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் வெர்ஷன். கரெக்ட் இல்லையா? எல்லா டேஸ்டுமே நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட். அண்ட் ஒரு விஷயம் வந்து நம்பவே முடியல, இந்த பேட்டில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்திருக்கோம். ஆமா, வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, உப்பு, ராஜ்மா, ஆலு, ஆலு அதான் சேர்த்திருக்கோம். பட் அவ்வளவு டேஸ்டியா இருக்கு.
லைக் அது ஃப்ரை எல்லாம் பண்ணோம்ல, ஷாலோ ஃப்ரை எல்லாம் பண்ணதால ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் அதுல இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட் மீல். ஒரு பர்கர் சாப்பிட்டா வந்து கண்டிப்பா ஒரு மாதிரி ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். கரெக்ட், ஆமா சூப்பரா இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பர்கர்னா ரெஸ்டாரண்ட்ல போய் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இவ்வளவு ஈஸியா வீட்டுல செய்யலாமா அப்படின்னு நிஜமாவே பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அண்ட் ஐ ஹோப் எல்லாரும் வீட்லயும் செஞ்சு பார்ப்பாங்கன்னு. தேங்க்யூ சோ மச் மேம். இன்னைக்கு நம்ம பார்த்த வெஜ்ஜி பர்கர் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியா இருந்தது, ரொம்ப ஹெல்தியான பர்கர் கூட. சோ கண்டிப்பா நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான சமையல்கள்லாம் செய்ய தெரியும்னா, உங்களுக்கு கான்பிடன்ஸும் இருந்ததுன்னா நீங்களும் இங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி, அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்பிவிங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள் .com நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.